இன்றைய தினம் ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு வரக்கூடிய கல்வியுடன் தொடர்புடைய சில பொது அறிவுகளை தான் பார்க்கப் போகின்றோம். இந்த வகையை கல்வி சிந்தனையாளர்கள் தொடர்பான சில விடயங்களை பார்க்கலாம். எனவே என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம். முதல்ல வந்து குடியரசு, சட்டம் ஆகிய நூல்கள் எழுதியவர் வந்து பிளேட்டோ. கல்வியின் தத்துவமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றன என கூறியவர் டபிள்யூ ரோஸ். அரசியல் என்ற நூலை எழுதியவர் அரிஸ்டோட்டில். துப்பாக்கிகளை விட பயங்கரமான ஆயுதங்கள் புத்தகங்களே என கூறியவர் மார்டின் லூதர் கிங். கல்வியே சக்தி வாய்ந்த ஆயுதம் என கூறியவர் நெல்சன் மண்டேலா. அனுபவங்களை அனுபவங்களூடாக அனுபவங்களாகவே பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியவர் ஜோன் டூயி. கல்வியில் பயன்பாட்டுவாத கருத்துக்களை முன்வைத்தவர் ஜோன் டூயி. எமிலி எனும் கல்வி தொடர்பான நூலை எழுதியவர் ஜூன் ஜாக்ஸ் ரோசோ. எனவே தொடர்ச்சியாக பார்ப்போமானால், கல்வி திட்டமிடலுக்கான சர்வதேச நிறுவனம் அமைந்துள்ள நகரம் பாரிஸ், அதாவது பிரான்சில் அமைந்திருக்கின்றது. பரீட்சை முறைகளை அறிமுகப்படுத்தியவர் கென்றி பிசல். கல்வி முறையில் தேர்வுகளை அறிமுகம் செய்த நாடு சீனா. சார்க் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2007, அதாவது புதுடெல்லி இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்டது. இலவச கல்வியை அறிமுகம் செய்த நாடு நெதர்லாந்து. உலகின் முதலாவது பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஆஃப் மொலோக்னா, அதாவது இத்தாலியில் வந்து இருக்குது. தேசிய தொழிற்தகைமை முறைமையை அறிமுகப்படுத்திய நாடு இங்கிலாந்து. தேசிய தொழிற்தகைமை சட்டத்தின் கீழ் உள்ள மட்டங்களினுடைய எண்ணிக்கை 7. கணிதத்திற்கான நோபல் எனப்படும் ஃபேல்ட் மெடல் விருதை வழங்குகின்ற அமைப்பு சர்வதேச கணித ஒன்றியமாக இருக்கின்றது. உலக கல்வி பிரகடனத்தின் உறுப்புறைகள் எத்தனை? 10. யுனெஸ்கோ நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் பாரிஸ், அதாவது பிரான்சில் அமைந்திருக்கின்றது. உலகில் அதிக அளவு பல்கலைக்கழகங்களை கொண்ட நாடு இந்தியாவாக இருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய பல்கலைக்கழகம் வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியாக இருக்கின்றது, அதாவது இந்தியாவில் வந்து இருக்கின்றது. அதேபோன்று சாரணர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் ரோபர்ட் ஸ்டீவன் ஸ்மித் பேர்டன் பவல் என்பவர் வந்து காணப்படுகின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் டோக்கியோ, அதாவது ஜப்பானில் வந்து அமைந்திருக்கின்றது. கல்விக்கான உரிமையை முதல் முதலில் ஏற்றுக்கொண்ட சர்வதேச சமவாயம் 1948 மனித உரிமை பற்றிய உலக பிரகடனமாக இருக்கின்றது. முன்பள்ளி பாடசாலை முறையை உலகிற்கு அறிமுகம் செய்தவர் மரியா மோண்டிசூரி, அதாவது இத்தாலியைச் சேர்ந்தவராக இருக்கின்றார். தொடர்ந்தும் பார்த்தால், பல் நுண்ணறிவு தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் கபார்ட் ஹார்டினர். உளப்பகுப்பு கொள்கையை முன்வைத்தவர் சிக்மன் ஃப்ராய்ட். இயற்கைவாத அல்லது சூழல் மையவாத சிந்தனையை முன்வைத்தவர் ரூசோ. கல்வி தொடர்பாக இலட்சியவாத கருத்தை முன்வைத்தவர் பிளேட்டோ. 5E முறையை அறிமுகம் செய்தவர் வந்து ரொக்கர் 5B. எனவே தொடர்ந்து பார்க்கலாம். இவை வந்து இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களும் அவற்றுக்கான இடங்களுமாக இருக்கின்றன. ட்ரையர் டியூப் தொழிற்சாலை வந்து கலனி. சீமேந்தி தொழிற்சாலை வந்து புத்தளம், காங்கேசந்துறை, காளி போன்ற இடங்களில் வந்து மேற்கொள்ளப்படுது. காகித தொழிற்சாலை வந்து வாழைச்சேனை, எம்பிலிப்பட்டிய, ராஜங்கன என்ற இடங்களில் வந்து மேற்கொள்ளப்படுது. மட்பாண்ட பீங்கான் தொழிற்சாலை வந்து பிளியந்தல, கொழும்பு ஆகிய பிரதேசங்கள். அதேபோன்று உலோக மண்வெட்டி ஆலை வந்து ஜக்கலை. புடவை ஆலை வந்து துல்கிரிய, பூகொடை, வியாங்கொடை, வெள்ளவத்த போன்ற இடங்கள். தோட்பொருள் வந்து மட்டக்குழிய. கட்டிப்பால் தொழிற்சாலை பொலநறுவை. பாட்பதனிட தொழிற்சாலை வந்து அம்பேவலை. பால் பவுடர் தொழிற்சாலை வந்து வெளிசேறு. ரப்பர் பால் தொழிற்சாலை மாவனல்ல. கனிப்பொருள் சுத்திகரிப்பாலை வந்து புல்மூட்டையில் வந்து இருக்கின்றது. சீனி தொழிற்சாலை வந்து கந்தளாய், கிங்குரான, பிளவத்த போன்ற இடங்களில் வந்து இருக்கின்றது. உருக்கு தொழிற்சாலை வந்து ஒருவேளை. ரசாயன தொழிற்சாலை வந்து பரந்தன். எண்ணெய் சுத்திகரிப்பாலை வந்து சப்புஹஸ் கந்தவில் வந்து இருக்கின்றது. ஒட்டுப்பிலகை வந்து ஜிந்தோட்டை. பிரிமா ஆலை வந்து திருகோணமலை. அதேபோன்று ரத்னக்கற்கள் வந்து ரத்னபுரி, எலகர. அபடைட் கிடைக்கக்கூடிய இடம் வந்து எப்பாவலை. இல்மனைட் வந்து புல்மோட்டை. கைத்தொழில்பேட்டை வந்து கக்கலை, அச்சுவேலி போன்ற இடங்களில் வந்து இருக்கின்றது. சுதந்திர வர்த்தக வலயம் வந்து கட்டுநாயக்க. கைத்தொழில் கூட்டு தொகுதி ஏக்கலை.
மரச்செதுக்கு வேலை பேட்ரிக் வேலை என்பன வந்து எம்பக்கு. திராட்சை ரச உற்பத்திச்சாலை வந்து கிளிநொச்சி. முகமூடி தயாரித்தல் அம்பலாங்கொடை. பித்தளை பொருட்கள் வந்து கண்டி. பனைசார் பொருட்கள் வந்து யாழ்ப்பாணம். பனைசார் பொருட்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து பெயர் போன ஒரு இடம். அதே மாதிரி இறைந்தே பண்ணுதல் வந்து மாத்தளை. கருங்காலி செதுக்கல் வந்து காளி. பென்னை வேலை வந்து களுத்துறை. பட்டாசு உற்பத்தி கிம்பிளாப்பட்டிய. நன்னீர் மீன் வளர்ப்பு வந்து அனுராதபுரம். இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய உற்பத்திகளும் அவை நடைபெறக்கூடிய இடங்களுமாக இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோமானால் இலங்கையின் சேவைகள், அதாவது இலங்கை நடைபெறக்கூடிய சேவைகள் அவை எந்தெந்த இடங்களில் வந்து நடைபெறப்படுகின்றது என்று சொல்லி பார்க்கலாம். தேயிலை ஆராய்ச்சி நிலையம் வந்து தலவாக்கலை. தெங்கு ஆராய்ச்சி நிலையம் வந்து ஓணுவில. ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அகலவத்த. தாழ்நில தேயிலை ஆராய்ச்சி நிலையம் கல்கம்பொல. பருத்தி ஆராய்ச்சி நிலையம் அம்பாந்தோட்டை. உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிலையம் நுவரெலியா. சோயா ஆராய்ச்சி நிலையம் பள்ளிகல. சோயா விவசாய நெல் ஆராய்ச்சி நிலையம் வந்து மகா இலுப்பல்லாவ போன்ற இடங்கள் வந்து இருக்கின்றது. புற்றுநோய் வைத்தியசாலை மகரகம. வைத்திய ஆராய்ச்சி நிலையம் கொழும்பு. ஆயுர்வேத ஆராய்ச்சி நிலையம் நாவின்னு. விவசாய கால்நடை ஆராய்ச்சி நிலையம் மகா இலுப்பல்லாம. செய்மதி தகவல் தொடர்பு நிலையம் பாதுக்கை. பறவைகள் சரணாலயம் குமண. விலங்குகள், அதாவது வனவிலங்குகள் சரணாலயம் வந்து ஜால, வில்பத்து, ருகுண, உடுவல, லகுகலன்னு சொல்லியிருக்கின்றது இடங்கள். ஜானைகள் சரணாலயம் பின்னவெல. கரவ ஆராய்ச்சி நிலையம் வந்து பல்லப்பெற்றிய. பழங்கள் ஆய்வு மற்றும் அபிவிருத்தி மத்திய நிலையம் கொரணை. தொடர்ந்து பார்த்தமானால் அரிசி ஏற்றுமதி வலயம் மன்னார், அம்பாந்தோட்டை, புலநறுவை, அம்பாறை போன்ற இடங்கள். தேயிலை மை வலயம் வந்து நுவரெலியா, ரத்னபுரி, பதுளை, காளி, மாத்திரை, கண்டி, ஹேகாலை, களுத்துறை, மாத்தளை போன்ற இடங்கள் வந்து காணப்படுகின்றன. அலங்கார மீன்கள் இனப்பெருக்கம் செய்ய நிலையம் வந்து ரம்பொடகல போன்ற இடங்கள் வந்து குறிப்பிடத்தக்கனவாக இருக்கின்றது. இதை தொடர்ந்து பார்த்தவென்றால் இலங்கையின் வளங்கள் காணப்படும் இடங்கள் சுண்ணாம்புக்கல், முருகைக்கல் போன்றன வந்து காங்கேசந்துறையில் காணப்படுகின்றது. சுண்ணாம்புக்கல் வந்து ஜாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்றது. அதேபோன்று கனியமணல், முருகைக்கல் போன்றன வந்து புல்மோட்டை. கேரியம் வந்து தலாவ போகலை போன்ற இடங்கள். செம்பு அடங்கும் இரும்பு தாது படிவங்கள் மெக்னடைட் போன்றன வந்து சேருவாவிலவில் வந்து இருக்கின்றது. தொலமைட், குவார்ட்ஸ், பில்ஸ்பர், ரத்னக்கல் போன்றன வந்து அழகர் என்ற இடத்துல இருக்கின்றது. கண்ணாடி, மணல், கேரியம் போன்றன. மாரவில, நாத்தாண்டிய, மாதம்பை போன்ற இடங்கள். ஓடு, செங்கல் என்பவற்றுக்கான களி வந்து கொச்சிக்கடியில் வந்து தயாரிக்கப்படுகின்றது. தொலமைட், குவாட், அதே மாதிரி குவாட் சைட் போன்றன வந்து ராகம, ருபுக போன்ற இடங்கள் இருக்கின்றது. ரத்தினக்கல், மைக்கா, குவாட்ஸ் போன்றன வந்து ரத்தினபுரி. கயோலின், முருகைக்கல், கேரியம், கனியமணல் போன்றன மீட்டியாகோட இடங்கள் என்ற இடத்துல வந்து இருக்கின்றது. அதேபோன்று கனியமணல், குவாட்ஸ், தொலமைட் போன்றன வந்து அம்பாந்தோட்டை. பொல்ஸ்பர், அப்பட்டைட்டு போன்றன வந்து மாத்தளை, பதுளை போன்ற இடங்களில். எப்பாவில் வந்து அப்பட்டைட் இருக்கக்கூடிய இடம். களி வந்து பொருளஸ் கமுவ. திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற இரு முக்கியமான கனிப்பொருட்கள் வந்து இல்மனைட், ரோட்டைலாக வந்து இருக்கின்றன. எனவே இவை வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய வளங்களும் அவற்றுக்கான சேவைகள் மற்றும் உற்பத்திகள் தொடர்பான விடயங்கள். இப்பொழுது நாங்கள் இன்னொரு காணொலி மூலம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்விக்குரலுடன்.